ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டிஷம் அந்த கமலை ஷோக்கே. இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பென்டன் ரீபூட்டை ஒர்த்து தான் எடுக்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1 தான். இந்த பென்டன் ரீபூட்டை ஒர்த்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் தனித்தனியாக பிரித்து வறுத்திருக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பென்டன் ரீபூட்டில் இருக்க ரொம்ப மோசமான கேவலமான ஆர்ட் ஸ்டைல் உள்ள பென்டன் ஏலியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது, ஆனால் மோசமாக தான் இருக்கும். ஒரு ரைட் விடுங்க. இதில் இந்த வீடியோவில் ஏலியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பென்டன் ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் ரீபூட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் 10 ஏலியன் சொல்லி பிரித்து வச்சிருப்பாங்க. அந்த வகையில் மொத்தம் 19 ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருப்பார். இதில் இருக்க எல்லா ஏலியன் ஃபார்ம்ஸை பற்றி நான் பார்க்க போகிறது கிடையாது. அதில் குறிப்பிட்ட சில ஏலியன் ஃபார்ம்ஸ் ஆர்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வேலை இந்த எல்லா ஏலியன் ஃபார்ம்ஸ் பற்றியும் தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா மேலே ஒரு கார்டு வந்து பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு தனியாக வீடியோ போட்டோம். ஒரு ரைட் விடுங்க. முதல்ல நம்ம பென்டன் கிளாசிக்கில் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஏலியன் ஃபார்மான ஸ்டிங் ஃப்ளை. எனக்கு ஸ்டிங் ஃப்ளை பிடிக்கும். இந்த ஏலியன் நம்ம கிளாசிக்கில் எப்படி பார்த்துருப்போம், ஒரு பூச்சி மாதிரி ஸ்டிங் ஃப்ளை, அந்த பேருக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளை மாதிரி ஒரு நாலு கால் அந்த இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு மாதிரி இருக்கிற அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கிற அதுலேருந்து மத்தினா பசை விடுற மாதிரி மத்தினா பார்த்துருப்போம். அப்புறம் பறக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆம்லெட் சொரைக்கணும் மத்தினா பார்த்துருப்போம். ஆனால் இதில் அதாவது பின்னர் ரீபூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ரெண்டு கால் ரெண்டு கை, அதாவது மனுஷனுக்கு இந்த ரெக்கையை வச்சு விடு, அந்த கண்ணுக்கு பதில் பார்த்திங்கன்னா அந்த அது என்னது இந்த வடிகட்டி தெரியுமா அதோட மூஞ்ச வச்சு விடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங் ஃப்ளையே காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டிங் ஃப்ளைங்கிற பேருக்கும் இந்த ஏலியனுக்கும் கொஞ்சம் உடம்புனா சம்மந்தமே வந்து தான் இருந்திருக்காரு. ஒருவேளை பக்மேன் அந்த மாதிரி ஏதாச்சும் பேர் கூட வந்து வச்சிருக்கலாம். ஸ்டிங் ஃப்ளைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அசியப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்டிங் ஃப்ளை எப்படி பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கலரையும் கலர் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கிளாசிக்லேருந்து ஆம்னர் ஸ்விங்கம் தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிங் ஃப்ளையோட கலர் வந்து பார்த்துருப்போம். இதில் மோசம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதோ பட்டாம்பூச்சிக்கு, அதாவது ஒரு மனுஷனுக்கு பட்டாம்பூச்சி ஒரு ரெக்கை கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டிங் ஃப்ளையோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்லேருந்து ஆம்னர் ஷிப் வரைக்கும் பார்த்த ஸ்டிங் ஃப்ளையோட பவர் மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அந்த ஸ்டிக்கியாக அந்த குளக்கலோன்னு இருக்கிறதான் பவர். ஆனால் இதை யூஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வியராக கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருந்துச்சு. ஸ்டிங் ஃப்ளை இதில் பார்த்தாலும் நான் வெறுத்துட்டேன். ஒரு ரைட் விடுங்க. அப்புறம் நம்ம அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்லேருந்து ஆம்னர் ஷிப் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஏலியன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் நல்லா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த கத்திரிப்பு கலராக பர்பிள் கலராக வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது அப்கிரேட்னாலே நம்ம கிரீன் கலராக தான் பார்த்து வந்து பழகிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பர்பிள் கலராக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடோட மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏற்றி இறக்கிற மாதிரி வந்து வேக தர மாதிரி வந்து இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து மட்டும் இருக்கும். ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும். என்னடா என் தலைமை அப்கிரேட் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி தான் வந்து இருக்கும். நல்ல வேலை ஆம்லெட் சொல்லிட்டு அப்கிரேட் வந்து வெளில வந்துருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் அப்கிரேடாக மாறுறதை தவித்திருப்பார். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். அடுத்ததாக கேனல் பால்ட். இதை பற்றி தான் நான் பேசியே தீரணும். கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேனல் பால்ட் எப்படி இருப்பார்னா கொஞ்சம் பெருசாக பல்காக வந்துன்னா இருப்பார். அது வந்துன்னா பெரிய லெவலில் ரொம்ப வந்து அந்த குண்டாக இருக்கிற மாதிரி வந்துனா ஃபீல் வந்து அவங்க கொடுத்துருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ தொப்பு வச்ச பால் மாதிரி வந்துன்னா இருக்கும். அதாவது இந்த கேனல் பால்ட்டோட ஒரு ஆர்ட் ஸ்டைலும் வந்துன்னா இதில் ரொம்ப முக்கியம் வந்து காமிச்சிருப்பாங்க. கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கேனல் பால்ட்டோட ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப தான் சூப்பராக இருக்கும். ஏலியன் ஃபோர்ஸில் நைட்டாக சொதப்பியிருப்பாங்க. ஆம்னர்ஸ் வந்துன்னா ஓகே வந்துன்னா இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஏதாவது ஒரு பந்துக்கு உரம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது கேனல் பால்ட்டோட ஆர்ட் ஸ்டைலே அப்படி தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி குண்டாகவும் அந்த கேனல் பால்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணுறதும் அந்த ஸ்டைலில் வந்து தான் ரொம்ப வந்து மோசமான காமிச்சிருப்பாங்க. இந்த ஆர்ட் ஸ்டைலில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மனோத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கேனல் பால்ட்டை ரொம்ப வந்து தான் பிடிக்கும். அப்புறம் ஓவர் ஃப்ளோ. இந்த ஏலியனை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கல. ராமங்க வாட்டர் ஹசர் தான். இங்கே ஓவர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு வந்து நான் பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம அல்டிமேட் ஏலியன் வந்து பென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஏலியன் வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சாஸ் ரீப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு வாட்டர் ஹசர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ரீபூட்டை பார்க்கும்போது ஓ இது வாட்டர் ஹசர் தான் நான் சொல்லி கூப்பிட்டே இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இது ஓவர் ஃப்ளோன்ட்டு. கிட்டத்தட்ட வாட்டர் ஹசரோட பவர் தாங்க இருக்கும். என்ன ரிச்சாஸுக்கு பதில் வந்து தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ரீபூட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது இதுக்கு வந்து வாட்டர் பவர் தான் தனியாக தான் ட்ரெவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் ஃபார்ம் வந்து நீங்கள் சீசன் 3க்கு அப்புறம் அதுலேருந்து பெருசாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்கள வந்து ஒழுங்காக பென் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இந்த ஏலியன் ஃபார்ம் பதில் ரிச்சாஸும் தான் தந்திருக்கலாம். ஆனால் ஓ ஃப்ளோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஆணி மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதான் இதையும் வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒல்டு வேனை எப்படி பார்த்துருப்போம். ஒல்டு வேனுங்கிறது வந்து ஒரு செடி அமைப்பான ஒரு ஏலியன் தான். அதாவது டெண்டகல்ஸ்னா வச்சுக்கிட்டு பின்னாடி அந்த கத்திரிக்காய் மாதிரி பாம்ஸ்னா வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெண்டகல்ஸோட ஒரு செடிக்கு எப்படி உயிர்ந்தால் எப்படி நடந்து போமோ அந்த மாதிரி தான் வந்து ஒல்டு வேனா கிளாசிக்லேருந்து நம்ம ஆம்னர்ஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா
ஸ்டீங் ஃபிலைக்கு நடந்த அதே கதை தான். அதாவது ஒரு மனுஷனுக்கு பச்சை கலர் காஸ்ட்யூம் போட்டு அனுப்பிவிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஓல்டு வினம்னு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது நம்ம கிளாசிக்கில் பார்த்த ஓல்டு வினுக்கும் இதில் பார்க்குற ஓல்டு வினும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே ஓல்டு வினே கிடையாதுரா வேறு எதாவது சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக தரம் பண்ணியிருப்பாங்க. டே ஓல்டு வின்னா எப்படி அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வின் இருக்குது. செடிடா செடி, மனுஷனுக்கு பச்சை ட்ரெஸ் அதாவது பெயிண்ட் அடித்த மாதிரி கிடையாது. ரைட் விடுங்க, ஓல்டுவின்னா கிளாசிக்கில் பார்த்தப்ப நல்லாயிருக்கும், அதாவது சூப்பராக வந்துனா இருக்கும். அந்த டென்டகல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பவர் வந்து யூஸ் பண்ணுறோம், நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதில் பாருங்களேன் என்ன தேவை சொல்ல மோசங்க. அப்புறம் நம்ம கிரேமேட்டர், கிரேமேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்லேருந்து ஆம்னியஸ் ஒய்யம் தான் ஆர்ச்சில் வந்து ரொம்ப தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தவக்கலம் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிரேமேட்டர் பார்க்குறது தவக்கலம் மாதிரி தான் வந்து இருப்பார். ஆனால் ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே தவக்கல ஏக்கணும் மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து சேர்த்துருக்கேன். கிரேமேட்டர் ரொம்ப வந்து மோசமாக வந்து காமிச்சிருக்காங்க. வெரைட் விடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கோசோர், டே நம்ம பெண்ணுக்கு ஏலியன் ஃபோர்ஸில் தான் வந்து ஹியூமன் கோசோர் வந்து அன்லாக் ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரீகல்ப்ட் ராம்ட்ரிச்சில் தான் இந்த ஃபோர் ஆம்ஸ் ஒரு ரீப்ளேஸாக அதாவது பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஹியூமங்கோசோர் வந்து லிஸ்ட்டு ஆயிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்ஸையும் தந்துருப்பாங்க, ஹியூமங்கோசோரையும் தந்திருப்பாங்க, ராத்தையும் வந்து தந்திருப்பாங்க. இதில் பெண்ணு தான் யூஸ் பண்ணார். அது பவர்ஃபுல்லான ஏலியன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் மொத்தம் வந்து இறக்கியிருப்பாங்க. டே இது தேவையே இல்லைடா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏலியன்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் பத்து பத்து ஏலியன் பத்து பத்து ஏலியன் ஒரு ஏலியன் கூட வந்துன்னா அதிகமாக பெண் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்க மாட்டார். அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் ஒன்று அந்த ஏலியன் ஃபார்ம் வந்து ஆம்பிட்டுச்சோ வெளில வந்துடும், இல்லாட்டி அந்த ஏலியன் ஃபார்ம் வீலனாக இருக்கும். இதான் வந்து நான் பெண்ணை ரீபூட் பொறுத்த வரைக்கும் தான் நடந்திருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து பெண் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். கிட்டத்தட்ட பத்தொம்போது தான் ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பார் பெண் ஏலியன் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட் விடுங்க. அதாவது இந்த ஹியூமங்கோசோர் ஆர்ச்சியை பார்த்தீங்கன்னா இதில் மோசமாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது ஹியூமங்கோசோரை நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஏலியன் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆம்னஸில் கணக்கிறக்காதீங்க, செட்டி போட்டு விட்டுருப்பாங்க. ரைட் விடுங்க. அதாவது ஹியூமங்கோசோர் நம்ம எப்படி பார்த்து கிளாசிக்கில் ரொம்ப வந்து பல்காக பெருசாக ஒரு டைனோசோர் கணக்காக சம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஹைட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் எப்படி இருக்கும்னா அந்த ஹியூமங்கோசோர் லுக்கம் வந்து ஏதோ கொண்டு வந்திருப்பாங்க, மூஞ்சி மட்டும் பார்க்குறது கொஞ்சம் மோசமாக இருக்கும். ரைட் விடுங்க. அப்புறம் அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஹியூமங்கோசோர் எப்படி அந்த அணுகுண்ட தொங்கோட்ட மாதிரி இருக்கும் தெரியுமா வாலில், அதே மாதிரி வந்து இதுலேயும் தொங்கோட்டிருப்பாங்க. அதாவது ஹியூமங்கோசோர் வால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. டி ஹியூமங்கோசோரோட பவரே அது ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சூப்பர் ஸ்ட்ரென்த்து தான்டா, ஏன்டா இப்படி கொள்றீங்க. ஓகே ரைட் விடுங்க. ஆம்னர்ஸ்லேயே அந்த பவர்ஸ்லாம் டம்மி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, இதில் அதுக்கு மேலே தான் மோசம் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹியூமங்கோசோரை மட்டும் தயவு செஞ்சு எந்த ஹியூமங்கோசோர் ஃபேனும் மட்டும் நான் பார்த்துடாதீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக பேசணும்னு நினச்ச ஒரு ஏலியன் தான் ரேத். இந்த ரேத்துங்கிற ஏலியன் ஃபார்ம் நம்ம ஏலியன் ஃபோர்ஸ்லேருந்து ஆம்னியஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசம் வந்து காமிச்சு தரமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ரீபூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலைங்க. அந்த ரேத்துங்கிற ஒரு கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டம்மி பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ரீபூட்டுங்கிறது வந்து சின்ன பசங்களை தான் மொத்தம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொண்டு போயிருந்தாங்க. அப்படி தான் நீங்கள் ரேத்தே வந்து கொண்டு வந்துருக்க கூடாது. ஏன்னா அந்த ரேத்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பைத்தியகாரத்தனமாக எதையும் வந்து யோசிக்காமல் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் எதையும் யோசிக்காமல் செய்யறதுனால அந்த ரேத்தோட கேரக்டர் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ரேத்தே வந்து கிட்டத்தட்ட உள்ளூரினோட ஒரு காப்பி மாதிரி தான் இருக்கும். ரைட் விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆம்னி கிட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு பச்சையாக வந்து உள்ளூரினே வந்து காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்மளும் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதனால் லிங்க் பார்த்தீங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட் விடுங்க. அதாவது இந்த ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராத் ஹியூமங்கோசோர் தேவையில்லை. அப்படி ஜெட்ரியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பரவாயில்ல, நல்லா ஸ்டீம் ஃபிலையும் தூக்கி ஜெட்ரியை வந்து கொடுத்தாங்க, அது கூட வந்து விட்டுடலாம். ஆனால் நம்ம ராத்தும் ஹியூமங்கோசோரும் வந்து தேவையே கிடையாது, தேவையில்லாத ஆணி தான். அவங்கள கொடுக்காம வந்து இருந்திருக்கலாம் ரீபூட்டை பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணுறது, ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ஏலியன் ஃபார்ம்ஸை பற்றும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப தான் வெறுத்தேன். அதாவது மற்ற ஏலியன் ஃபார்ம்ஸும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் இந்த ஏலியன் ஃபார்ம்ஸும் வந்து ரொம்ப வந்து மொக்கையாக காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபார்ம்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப அதிகமாயிட்டு, நான் எதிர்பார்த்ததோடு இந்த வீடியோ டைம் வந்து அதிகமாயிட்டு, அதனால் இதோட வந்து நான் முடிச்சிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருந்தா கிளியர் சார் பண்ணுறோம், கிளிக் பண்ணி மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் சார் பண்ணுறோம். அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மொக்க லிஸ்ட் இருக்கும், ரீபூட்டை பார்த்தோன்னே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கம்பிட்டுருக்கோம். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி எலிஃபார்ம்ஸ் வந்து வெறுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த எலிஃபார்ம்ஸ்னு வந்து பார்க்குறப்ப வந்துன்னா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் அஞ்சு சீசனையும் வந்து உட்காந்து பார்த்தேன், டைம் வீடியோ வந்து போட்டேன்னா அப்போலாம் செம கண்டாக இருந்துச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ அந்த குறையை நான் கொட்டி தீர்த்துட்டேன். அடுத்த எபிசோடில் இதோட பயங்கரமான ஒரு வருவலை போட போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்கிரோல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல்லைங்களை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க மக்களே. அது ஃப்ரீ தாங்க, காசு கூட கிடையாது. கொஞ்சம் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும், எனக்கு சப்ஸ்கிரைபர் சேர்ந்த மாதிரி இருக்கும். கூடி சீக்கிரம் 10K தான் ரீச் பண்ண போகிறோம். ரைட் விடுங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ரோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, இது எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சு கலர் கொடி கூட நான் பண்ணி வச்சிருந்துருக்கலாம், எடிட்டிங் போனால் தான் தெரியும். ரைட் விடுங்க. இதே மாதிரி இன்னொன்று சந்திக்கிறேன். சேப்பா பாய். அப்புறம் இங்கே வீடியோஸ் வந்து பாருங்க, அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே பாய்.